வணக்கம் 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 அன்பிற்குரிய மாணவர்களே, வணக்கம். இப்போ கெமிஸ்ட்ரி நீட் 2013 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த ஒன்று வேதியியல் அமைப்பில் அரோமேட்டிக் வகையை சாராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டாடையின். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சைக்ளோ, க்ளோஸ்டாக இருக்குது சைக்ளோ, 5 கார்பன்ஸு பென்டா, 2 டபுள் பாண்டு டையின், சரிங்களா. சார், இந்த அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பென்சின் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து நாப்தலின். நாலாவது ஆப்ஷன் வந்து டயோஃபின் கொடுத்துருக்காங்க. சார், இது நீட் 2013 கேட்ட கொஸ்டின். இதோட சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, பின்புறம் எந்த ஒன்று வேதியியல் அமைப்பில் அரோமேட்டிக் வகையை சாராது. நாம் இதுக்கு ஹூக்கல் விதி யூஸ் பண்ணணும். 4n+2 × π, கரெக்டாக, 4n+2 × π அப்படிங்கிற அந்த ரூல் யூஸ் பண்ணணும். இந்த ரூலில் n=0 வச்சா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2. n=1 வச்சா 6. n=2 வச்சா 10. ஆக 2, 6, 10 சொல்லக்கூடிய 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடியது எல்லாம் ஹூக்கல் விதிக்கு உட்படும். ஹூக்கல் விதிக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ், அந்த மூலக்கூறு அரோமேட்டிக், சரிங்களா. அப்போ உங்களுக்கு என்னென்ன 5 எலக்ட்ரான்ஸ் வரணும்? 2, 6, 10. சரி, ஆப்ஷன் நம்பர் 2 பார்ப்போம். பென்சின் உள்ளே பாருங்கள், 3 டபுள் பாண்ட் இருக்குது, 1, 2, 3. அப்போ ஒரு பாண்டு அப்படின்னு சொன்னால் அங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 2 5 எலக்ட்ரான்ஸ்னால் 3 பாண்டு அப்படின்னு சொன்னால் மொத்தம் 6 5 எலக்ட்ரான்ஸ், சரிங்களா. அப்போ நாம் சொன்ன 2, 6, 10, 6 வந்துருச்சா. அப்போ பென்சீனு ஹூக்கல் விதிக்கு உட்படும். அப்போ பென்சீன் ஒரு அரோமேட்டிக். தேர்ட் ஆப்ஷன் நாப்தலின் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பாண்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஒரு பாண்ட்னா 2 5 எலக்ட்ரான்ஸ் சொன்னேன். அப்போ 5 பாண்டுனா 10 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம சொன்ன 2, 6, 10 10 வந்துருச்சா. அப்போ இதுவும் ஹூக்கல் விதிக்கு உட்படும். அப்போ இதுவும் அரோமேட்டிக். இன்னொன்று டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அந்த 4n+2 அப்படின்னு எழுதணும். இங்கே n=2 என்னென்னு எழுதிக்கலாம், 2 போட்டு பார்த்தீங்கன்னா 4 2 8, 8+2 10 வருது, சரிங்களா. சரி, அடுத்தது த லாஸ்ட் ஒன் டயோஃபின். இதில் பார்த்தீங்கன்னா ரிங்கு உள்ள 2 பாண்ட்ஸ் இருக்குது, ஆனால் சல்ஃபர் எந்த ஃபேமிலியில் வரும்னா சால்கோஜன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கீழே சல்ஃபர் வரும். அப்போ சல்ஃபரில் 2 ஜோடி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எத்தனை? 2 ஜோடி எலக்ட்ரான்ஸ். அப்போ ஒரு ஜோடி எலக்ட்ரான் உள்ளே வந்துடும், அந்த ரிங்கு உள்ளே வந்துடும். அப்போ ரிங்கில் மொத்தமாக 3 பாண்ட் இருக்கிறதா கணக்கு, அதாவது 6 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம கணக்கில் வந்து என்ன 6 வருதா. அப்போ 4n+2 நீங்கள் என்னென்னு வச்சா 1 வச்சா 4 × 1 = 6 வருதா. அப்போ 2, 6, 10 அது அடங்குதா. அப்போ டயோஃபினோ ஹூக்கல் விதிக்கு உட்படும். அப்போ டயோஃபினோ அரோமேட்டிக், நாப்தலின் மூணாவது ஆப்ஷனும் அரோமேட்டிக், நாலாவது ஆப்ஷனும் அரோமேட்டிக், ரெண்டாவது ஆப்ஷனும் அரோமேட்டிக். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோ, சைக்ளோபென்டாடையின். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை 2 பாண்டு உள்ளே இருக்குது, அதாவது 4 5 எலக்ட்ரான்ஸ். இப்போ 4 5 எலக்ட்ரான்ஸ்னால் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஹூக்கல் விதியில் 2, 6, 10 இதில் அடங்கலை, சரிங்களா. அப்போ பின்வரும் எந்த ஒன்று வேதியியல் அமைப்பில் அரோமேட்டிக் வகையை சாராது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஃபஸ்ட் ஆப்ஷன் சைக்ளோ, க்ளோஸ்டாக இருக்கிறதுல சைக்ளோன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்.
அஞ்சு கார்பன்ஸ் இருக்கிறதுல பென்டா சைக்ளோ பென்டா, ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கிறதுல டையின். சரிங்களா, அப்போ இது சைக்ளோ பென்டா டையீன், இதுதான் அரோமேட்டிக் வகையை சாராது, அதாவது ஹூக்கல் விதிக்கு உட்படாது. சரிங்களா, உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?